வணக்கம் நண்பர்களே. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியமைப்பு ரிலேட்டடான ஒரு நியூஸு. டேட்டு 9/1/2021. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆசிரியர் பணியமைப்பு கல்வி ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்பிடும் பொருட்டு இடைநிலை ஆசிரியர்கள் காப்பாளர்கள் ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வு எம்சி ராஜா மாணவர் விடுதியில் நடைபெறுவதால் கலந்தாய்வு நாளன்று கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக. இவ் அலுவலக கடித எண் டேட்டை பார்த்துக்கோங்க. பார்வையில் காணும் கடிதத்தின்படி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கிட தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் காப்பாளர்களை 12/1/2021 அன்று சைதாப்பேட்டை நந்தனம் எம்சி ராஜா மாணவர் விடுதிக்கு அழைத்து வர சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி கலந்தாய்வுக்கு கலந்து கொள்ள வரும் ஆசிரியர்கள் கட்டாயமாக முகக்கவசம் அடையாள அட்டை அணிந்து வர வேண்டும். கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும் நபர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவர். மற்ற யாருக்கும் கலந்தாய்வு செல்ல அனுமதி அளிக்கப்படாது. மேலும் சமூக இடைவெளியை பின்பற்றிய இருக்கையில் அமர வேண்டும். காய்ச்சல் மற்றும் உடல்நலக்கிறவு உள்ள நபர்கள் தனி அறையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற விவரத்தினையும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு தெரிவித்திட மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது. ஆதி திராவிடர் நல ஆணையருக்காக பெறுநர் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்கள். இந்த நியூஸு வந்திருக்குங்க. மேலும் எந்தெந்த மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஆதி திராவிடர் நல ஆணையரகம் அனுப்புனர் பெறுநர் அட்ரஸை பாருங்கள். கச்சக்கமான டிஸ்ட்ரிக்ட் அனுப்பியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டத்திலேருந்து கூப்பிட்ருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்த நேரத்தில் கலந்தாய்வு நடக்கும்போது அதுவும் கொடுத்துருக்காங்க. முற்பகல் எந்தெந்த மாவட்டம், பிற்பகல் எந்தெந்த மாவட்டம்னு. பதவி உயர்வுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட பணியிடங்களை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மூலம் கலந்தாய்வு நாளன்று பதவி உயர்வு வழங்கிட சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்களையும் கண்காணிப்பாளர்களையும் சம்பந்தப்பட்ட கோப்புகள் மற்றும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலரின் முத்திரையுடன் நேரில் ஆஜராக அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் பதவி உயர்வு பெறவுள்ள தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர் காப்பாளர்களில் 4 பதவி உயர்வு துறப்பு எதுவும் செய்ய உள்ளனரா என்பதை அறிந்தும் அவ்வாறு இருப்பின் அடுத்த நிலையில் உள்ள தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர் காப்பாளரை உடன் அழைத்து வரவும். பதவி உயர்வு பெறும் விடுதி காப்பாளருக்கு பதிலாக சம்பந்தப்பட்ட விடுதிகளுக்கு பொறுப்பு காப்பாளர் நியமித்திட அருகில் உள்ள விடுதிகளில் பணிபுரியும் காப்பாளர்கள் புகார் மற்றும் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாத விடுதி கூடுதல் பொறுப்பு வகிக்காத காப்பாளர் விவரங்களுடன் கலந்தாய்வு நாளன்று சமர்ப்பிக்கும்படி தெரிவிக்கப்படுகிறது. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கிட தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர் காப்பாளர்களை கலந்தாய்வு நடைபெறும் திட்டத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதற்கான பயணப்படிகள் ஏதும் வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.